பிரதமர் மோடி இந்த மாதம் 17ஆம் தேதி ஆப்பிரிக்காவிலேருந்து 8 சிறுத்தைகளை வாங்கி கொண்டு வந்து இந்தியாவில் விட்டுருக்காரு. ஏன்னா 1952ஓட இந்தியாவில் இருந்த எல்லா சிறுத்தைகளும் மொத்தமாக அழிஞ்சு போச்சான். ஆனால் நம்ம அடிக்கடி நியூஸ்லலாம் ஊருக்குள் புகுந்து சிறுத்தைகள் மக்களை தாக்கியது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம்ல, அப்படின்னா ஏற்கனவே இந்தியாவில் சிறுத்தை இருக்குன்னு தானே அர்த்தம். அப்போ ஏற்கனவே இருக்கிற ஒரு உயிரினை தான் நம்ம மறுபடியும் வாங்கி கொண்டு வந்து விட்டுருக்கோமா? உண்மை என்னென்னா, இப்போ நம்ம வாங்கி கொண்டு விட்டுருக்கிறது சிறுத்தையே கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த உயிரினத்தை வெளிநாட்டிலேருந்து தான் வாங்கணும்னு முடிவு பண்ண இந்தியா, அது வேறு எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக நான் அதை ஈரான்கிட்டருந்து மட்டும் தான் வாங்குவேன் அப்படின்னு உறுதியாக ரொம்ப வருஷமாக முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னா, கண்டிப்பாக அதை நான் இந்தியாவுக்கு தரவே மாட்டேன் அப்படின்னு கடைசி வரைக்கும் உறுதியாக இருந்ததால் வேறு வழியே இல்லாமல் தான் இப்போ நாம் அதை ஆப்பிரிக்காக்கிட்டேருந்து வாங்கியிருக்கோம். அப்படின்னா ஏன் இந்தியா அது எந்த நாட்டில் இருந்தாலும் கண்டிப்பாக நான் அதை ஈரான்கிட்டருந்து தான் வாங்குவேன்னு உறுதியாக இருந்துச்சு. அப்படி உறுதியாக இருந்த இந்தியாவுக்கிட்ட எதுக்கு அதை நான் தரவே மாட்டேன்னு ஈரான் பிடிவாதமாக இருந்துச்சு அப்படின்றத பற்றியும், இப்போ கொண்டு வந்து விட்டுருக்கிற இந்த சிறுத்தைகளை நம்ம தமிழ்நாட்டிலையும் கொண்டு விட போகிறாங்களாம், அப்போது அது நம்ம சுற்றுச்சூழலுக்கும் நமக்கும் ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். இப்போ நம்ம வாங்கியிருக்க இந்த உயிரினம் சிறுத்தை இல்லைன்னா அப்போ இது என்னன்றதை பற்றி முதல்ல தெரிஞ்சுப்போம். சிங்கம், புலி, சிறுத்தை இது எல்லாமே பெரிய சைஸ் பூனை இனம்ன்றதுனால இதை எல்லாத்தையுமே பிக் கேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதில் இப்போ நாம் வாங்கியிருக்க இந்த உயிரினத்துக்கு பேர் சீட்டா, அதாவது இந்த தமிழில் சிவிங்கி புலி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம இந்தியாவில் பெரிய சைஸ்லேருந்து ஆரம்பித்து சின்னது வரைக்கும் ஒரு 5 வகையான பெரிய பூனை இனங்கள், பிக் கேட்ஸ் இனங்கள் இருக்குது. வருஷப்படி பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு பெங்கால் டைகர், அடுத்தது ஏசியன் லயன், அடுத்தது இந்தியன் லெப்பர்ட், அடுத்து ஸ்னோ லெப்பர்ட், அடுத்தது தான் கிளவுடட் லெப்பர்ட். இதில் நான் மூணாவதாக சொன்னேன் இல்லையா இந்தியன் லெப்பர்ட்னு, அதுதான் உண்மையான நம்ம இந்தியாவில் வாழக்கூடிய, நாம் அடிக்கடி நியூஸில் கேள்விப்படக்கூடிய சிறுத்தை. இப்போ நாம் வாங்கியிருக்கிறது சிவிங்கி புலி. இப்போ இந்த ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்களே பாருங்கள். இப்போ சிவிங்கிக்கும் சிறுத்தைக்கும் இடையில் உள்ள வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த சிவிங்கி புனிலம் தான் ஒரு காலத்தில் இந்தியா முழுக்க அதிகமாக பெருகியிருந்து அதுக்கப்புறம் அழிஞ்சு போச்சு. இப்படி அழிஞ்சு போன இந்த சிவிங்கி புலியினத்தை திரும்ப இந்தியாவுக்கு கொண்டு வரணுன்றதுக்காக தான் இந்தியா அதை ஈரான்கிட்ட கேட்குறாங்க. ஆனால் இந்தியா அதை ஈரான்கிட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு உறுதியாக சொன்னதுக்கு பின்னால் ஒரு முக்கியமான காரணம் இருக்குது. அந்த காரணத்தை தெரிஞ்சுக்கணும்னா சிவிங்கி புலி இனம் இந்தியாவிலேருந்து எப்படி அழிஞ்சிச்சுன்றதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு காலத்தில் இந்த சீட்டா இனம் நம்ம இந்தியா முழுக்கவே பரவி இருந்துச்சு. அதுலேயும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டோட திருநெல்வேலி மாவட்டம் வரைக்குமே சீட்டாக்கள் பெருகி இருந்துச்சு. அந்த காலத்தில் வாழ்ந்த நம்மளோட மன்னர்கள் இந்த சீட்டாக்களை காட்டிலேருந்து பிடிச்சி கொண்டு வந்து வளர்ப்பு உயிரினங்களாக வளர்த்தாங்க. எதுக்காக வளர்த்தாங்கன்னா, காடுகளில் போயிட்டு மான்களை வேட்டையாடுறதுக்காக இந்த சீட்டாக்களை பயன்படுத்தினாங்க. எதுக்கு குறிப்பாக இந்த சீட்டாக்களை பயன்படுத்தினாங்கன்னா, மற்ற பெரிய பூனை இனங்கள் உதாரணமாக புலி, சிங்கம் இது போன்ற பூனை இனங்களை விட மனிதர்களால் சுலபமாக பழக்கப்படுத்தக்கூடிய, மனிதர்களை அதிகப்படியாக தாக்காத உயிரினமாக இந்த சீட்டாஸ் இருந்ததுனால இதை ரொம்ப சுலபமாக வளர்ப்பு உயிரினங்களாக பயன்படுத்தி மான்களை வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்திக்கிட்டாங்க. இப்படி வேட்டையாடுறதுக்கு பயன்படுத்தினதுனாலேயே இந்த சீட்டாக்களுக்கு ஹண்டிங் சீட்டா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. குறிப்பாக நம்மளோட ஏசியா சீட்டாவுக்கு ஹண்டிங் சீட்டா அப்படின்னு ஒரு பேர் இருந்துச்சு. இதில் ஃபிரோஸ் ஷா துக்ளக் அப்படின்ற அரசர் தான் இந்தியாவிலே முதல் முறையாக 1351லேருந்து 1388 வரைக்கும் இந்த சீட்டா இனத்தை வளர்ப்பு உயிரினமாக கொண்டு வந்து மான்களை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்தினாராம். நம்ம அக்பரோட ஆட்சி காலத்தில் கூட அவர் 1000 சீட்டாக்களுக்கு மேலே தன்னோட ஆட்சி காலத்தில் வச்சுருந்திருக்காரு. இப்படி சீட்டாக்களை பழக்கப்படுத்தி மான்களை வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அரசர்கள் காலப்போக்கில் அதை அழுத்து போனதுனாலவோ என்னவோ சீட்டாக்களையே வேட்டையாடுறதை ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி வேட்டையாடப்பட்டதுனாலையும் சீட்டாக்களோட வாழ்விடங்கள் தொடர்ச்சியாக அழிக்கப்பட்டதாலையும் ஒரு கட்டத்தில் சீட்டாவோட இனமே கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. இப்படியே படிப்படியாக சீட்டாக்களோட எண்ணிக்கை குறைஞ்சிக்கிட்டே வந்து 1799 இந்தியாவில் மொத்தமே 230 சீட்டாக்கள் தான் இருந்திருக்கு. அப்புறமா பிரிட்டிஷ் ஆட்சி முடிவடைஞ்சதுக்கப்புறம் 1948 இந்தியாவில் கணக்கெடுத்தப்போ வெறும் 3 சீட்டாஸ் தான் இருந்திருக்கு. அதையும் ஏன் விட்டு வைப்பானேன்னு மத்திய இந்தியாவோட ஒரு குறிப்பிட்ட ஸ்டேட்டை ஆட்சி பண்ண மகாராணா பிரதாப் சிங் அப்படின்ற ஒரு அரசர் துப்பாக்கியால் அந்த 3 சிறுத்தையுமே சுட்டு கொண்டு அதுக்கு பக்கத்தில் கம்பீரமாக இன்னும் போஸ்ட் கொடுத்தாரு. அந்த ஃபோட்டோ தான் இது. அதுக்கப்புறமா 1951 இந்தியாவோட ஒரு காட்டுப்பகுதியில் ஒரே ஒரு தனியான பெண் சீட்டாவை மட்டும் பார்த்ததாக மக்கள் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ வரைக்கும் இந்தியாவில் ஒரு சீட்டாவை கூட யாருமே பார்க்கவே இல்லை. அதனால் 1952 இந்தியாவிலிருந்தே சீட்டா இனம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சுன்னு அதிகாரப்பூர்வமாக அரசாங்கத்தால் அறிவிக்கப்படுது. இப்படி சீட்டா இனம் முற்றிலுமாக அழிஞ்சு போச்சுன்றதை கேள்விப்பட்ட மக்கள் அந்த சீட்டாக்கள் வேட்டையாடுறதுக்காக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த நிலத்தை தங்களோட கால்நடைகளை மேய்க்கிறதுக்கான மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்துகிறாங்க. இப்படியே மேய்ச்சல் நிலமாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த நிலம் ஒரு கட்டத்தில் சுத்தமாக அழிஞ்சு போய் மாடுகள் ஆடுகளை மேய்க்கிறதுக்கான இடமாக கூட தகுதி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறமா அந்த நிலத்தை உழுது விவசாயம் பண்ணுற விவசாய நிலமாக மாற்றிக்கிறாங்க.
இப்படியே காலப்போக்கில் சீட்டாக்கள் பயன்படுத்தின இடம் எல்லாமே மக்களால் புழக்கத்தில் பயன்படுத்தக்கூடிய கிராமப்பகுதியாகவும் வயல்வெளி பகுதியாகவும் மாறிப்போச்சு. இப்படி போன பகுதிகள் போக மீதி இருந்த கொஞ்ச பகுதிகளை மட்டும்தான் அரசு அதிகாரப்பூர்வமாக வனத்துறைக்கான பகுதி, வனப்பகுதி அப்படின்னு சொல்லி அறிவிக்குது. இப்படி ஒதுக்கப்பட்ட அந்த வனப்பகுதிகளில் தான் இப்போ மறுபடியும் சீட்டாக்களை கொண்டு வந்து விட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி சீட்டாவை கொண்டு வந்து மறுபடியும் இந்தியாவில் விடுறதுன்றது இப்போ எடுத்த முடிவு கிடையாது. 1955 ஆந்திரப்பிரதேசத்தோட வனவிலங்கு வாரியம் நம்மளால் இந்தியாவில் முற்றிலுமாக அழிக்கப்பட்ட அந்த சீட்டா இனத்தை மறுபடியும் இங்கே கொண்டு வந்து நம்ம விட்டே ஆகணும், அதுதான் நம்ம நாட்டோட சுற்றுச்சூழலுக்கு நல்லது அப்படின்ற செய்தியை முதல் முறையாக எடுத்து வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல வருடங்களாக சீட்டாவோட தேவை என்ன, மறுபடியும் சீட்டாவை கொண்டு வந்து ஏன் விடணும் அப்படின்றத பற்றின பல டிபேட்ஸ் போய்கிட்டே இருக்குது. ஒரு கட்டத்தில் இதுதான் இந்தியாவோட சுற்றுச்சூழலுக்கு நல்லது, ஏன்னா இந்தியாவோட சுற்றுச்சூழல் சிறுத்தைகள் போனதுக்கப்புறமா கொஞ்சம் மாறுபட்டுருச்சு, உணவு சங்கிலியில் பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டுருச்சு அப்படின்றதெல்லாம் உணர்ந்ததுக்கப்புறம் இது சர்வதேச கவனத்தையும் ஈர்க்குது. அதனால் வேறு வழியே இல்லை, சீட்டாக்களை மறுபடியும் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தே ஆகணும் அப்படின்ற முடிவுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு கட்டத்தில் வருது. ஏன்னா இந்தியாவில் இயற்கை செயல்பாடுகளால் இல்லாமல் மனிதர்களோட செயல்பாடுகளால் மட்டுமே சுத்தமாக அழிக்கப்பட்ட முதலும் கடைசியுமான உயிரினம் இந்த சீட்டா தான். அதனால் நாம் பண்ண தப்பை நாம் தான் சரி பண்ணி ஆகணுன்றதுனால தான் திரும்ப இந்தியாவுக்கு சீட்டாவை கொண்டு விடணும் அப்படின்ற முடிவை எடுக்கிறாங்க. முடிவு எடுத்துட்டாங்க, ஓகே, ஆனால் அதை எந்த நாட்டிலேருந்து வாங்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஈரான்கிட்டேருந்து வாங்குறது தான் சரியாக இருக்கும் அப்படின்னு இந்தியா முடிவு பண்ணுது. ஏன்னா சீட்டாவில் பல வகைகள் இருக்குது உலகம் முழுக்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஆப்பிரிக்க கான்டினென்ட்டில் வாழக்கூடிய சீட்டாக்கள் ஆப்பிரிக்க சீட்டாக்கள், நம்ம இந்தியாவில் வாழ்ந்த சீட்டாக்கள் எல்லாமே ஏசியன் சீட்டாக்கள். இந்த வேறுபாட்டை தீர்க்கறதுக்காக இந்தியாவில் வாழ்ந்த சீட்டாக்களோட இனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ஈரானில் தான் இப்போது இந்தியாவில் வாழ்ந்த ஏசியன் சீட்டாக்கள் இருக்குது. ஈரானில் மட்டும்தான் ஆசியாவிலே இருக்குது. அதனால தான் ஈரான்லேருந்து அந்த சீட்டாஸை வாங்கி கொண்டு வந்து விட்டால் தான் இந்தியாவில் ஏற்கனவே வாழ்ந்த சீட்டாக்கள் எப்படி இருந்துச்சோ அதே இனத்தை நம்ம வாங்கி கொண்டு வந்து விட்டதாகும். ஒருவேளை ஆப்பிரிக்காலேருந்து வாங்கிட்டோம்னா இந்த சீட்டாவுக்கு வேலை வேறு ஒரு வகையான சீட்டாவை கொண்டு வந்து விட்டதாகிடும். அதனால தான் ஈரான்கிட்டருந்து தான் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. இதுக்காக 1970 முதல் முறையாக ஈரான்கிட்ட இந்தியா போய் அணுகி எங்களுக்கு சீட்டாஸ் வேணும்னு கேட்குறாங்க. ஈரான் கவர்மெண்ட்டும் சரி நாங்கள் தரோம் அப்படின்னு ஒத்துக்குச்சு. ஆனால் அதுக்கப்புறமா ஈரானில் ஏற்பட்ட ஒரு புரட்சி காரணமாக அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இந்த திட்டம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டுருச்சு. அதுக்கப்புறம் பல முறை இந்தியா தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருந்தும் ஈரான் இதை பெருசாக பொருட்படுத்தவே இல்லை, அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே வராங்க. ஒரு கட்டத்தில் 2000 இந்தியா என்ன கேட்குதுன்னா, நீங்கள் எங்களுக்கு சீட்டாவாக கூட தர வேண்டாம், முடிஞ்சால் ஒரே ஒரு சீட்டா மட்டும் கொடுங்க, அதுலேருந்து நாங்கள் செல்ஸ் எடுத்து க்ளோன் பண்ணி எங்களுக்கு தேவையான சீட்டாக்கள் நாங்கள் உருவாக்கிக்கிறோம், அப்படி இல்லை அப்படின்னா நாங்களே அங்கே வந்து உங்கள்கிட்ட இருக்க சீட்டாக்கள்லேருந்து செல்ஸை கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து, சீட்டாவே வேண்டாம் செல்ஸை மட்டும் கலெக்ட் பண்ணி கொண்டு வந்து அதுலேருந்து நாங்கள் க்ளோன் பண்ணி எங்களுக்கு தேவையான ஏசியன் சீட்டாஸை உருவாக்கிக்கிறோம் அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கும் ஈரான் கவர்மெண்ட் ஒத்து வரல. அப்புறமா 2009 மறுபடியும் இந்தியா ஈரான் அணுகுது, தயவு செஞ்சு எங்களுக்கு சீட்டா கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. இப்போ இந்தியா வேறு ஒரு வித்தியாசமான முறையை கையாள். இப்போ இந்தியா என்ன சொன்னிச்சுன்னா, பணத்துக்காகலாம் நீங்கள் எங்களுக்கு சீட்டா தர வேண்டாம், நாங்கள் அதுக்கு பதிலாக உங்கள் நாட்டில் இல்லாத சில உயிரினங்களை எங்கள் நாட்டிலேயும் தரோம், அந்த உயிரினங்களுக்கு பதிலாக நீங்கள் எங்களுக்கு சீட்டா கொடுத்தா போதும் அப்படின்னு இந்தியன் கவர்மெண்ட் சொல்லுது. ஆனால் இப்போ ஈரான் என்ன சொல்லுதுன்னா, இந்த திட்டத்துக்கு ஒத்துக்குது, ஆனால் அதில் ஒரு சின்ன சிக்கலை ஏற்படுத்துது. ஈரான் என்ன சொன்னிச்சுன்னா, கண்டிப்பாக நாங்கள் உங்களுக்கு சீட்டா தரோம், ஆனால் நாங்கள் தர ஒரு சீட்டாவுக்கு இணையாக நீங்கள் ஒரு ஏசியன் லயனை எங்களுக்கு திரும்ப தரணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையை வைக்குது. இந்த கோரிக்கையை இந்தியாவால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா சீட்டாவுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய சீட்டாவுக்கு இணையான ஒரு உயிரினம் ஏசியன் லயன் கிடையாது அப்படின்றதுனாலையும், அதோடு இல்லாமல் இந்தியாவிலேயே ஏசியன் லயனோட எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருந்துச்சு, நாமளே அதை பெருக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கோங்கும் போது நாம் அதை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணோம்னா இங்கே இன்னும் அதோட எண்ணிக்கை நாமளே குறைச்சதாகிடும், மறுபடியும் நாம் இன்னொரு தப்பு பண்ணதாக ஆகிடும் அப்படின்றதுனாலையும் ஏசியன் லயனை ஈரான்கிட்ட கொடுக்கறதுக்கு இந்தியா ஒத்து வரல. அதனால் கடைசியாக 2010 ஈரானே இந்த திட்டத்தை முற்றிலுமாக கைவிட்டுருச்சு. இனிமேல் இந்தியாவுக்கு நாங்கள் சீட்டா தர ஒப்பந்தத்தை பற்றி பேச மாட்டோம்னு சொல்லிடுச்சு. இப்போ வேறு வழியே இல்லாமல் ஆப்பிரிக்கன் சீட்டாவே வாங்கிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. ஆனால் இந்த முடிவு அவங்க எடுக்கும்போது வேறு ரூபத்தில் பிரச்சனை வருது. என்னென்னா, ஆப்பிரிக்கன் சீட்டாவை விட ஏசியன் சீட்டா மரபணு ரீதியாக ரொம்ப மாறுபட்டது, அதனால் ஏசியன் சீட்டாவுக்கு மாற்றாக ஆப்பிரிக்கன் சீட்டாவை நம்ம கொண்டு வந்து விடவே முடியாது அப்படின்னு ஒரு பேச்சு அடிபடுது. இதுக்கு பதிலாக 2009 அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மரபியல் நிபுணர் என்ன சொல்கிறாருன்னா, சமீபத்தில் நடத்தப்பட்ட ஒரு ஆய்வு சொல்லியிருக்கு, ஆப்பிரிக்கன் சீட்டாலேருந்து ஏசியன் சீட்டா பிரிஞ்சு வந்தது கிட்டத்தட்ட 5000 முன்னாடி தான். இந்த 5000 மரபியல் ரீதியான பெரிய அளவிலான மாற்றங்கள் நிகழ்கிறதுக்கான போதுமான காலம் இல்லை. அதனால்
அதனால ஆப்பிரிக்கன் சீட்டாவும் ஏசியன் சீட்டாவும் கிட்டத்தட்ட ஒத்த மரபணு கொண்டது தான், ஒரே இனம் தான் அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு உதாரணமாக ஒரு சில விஷயத்தையும் சொல்கிறாரு. ஏசியன் லயன் ஆப்பிரிக்கன் லயன்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான், அப்படி அது பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 100,000 வருடங்களாக தான். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா அந்த பிக்கேட் சினத்தில் இந்தியன் லெப்பர்டு அப்படின்னு, அந்த இந்தியன் லெப்பர்டும் ஆப்பிரிக்கன் லெப்பர்ட்லேருந்து பிரிஞ்சு வந்தது தான், அது பிரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட 169,000 ஆண்டுகளாக தான். அதனால தான் ஆப்பிரிக்கன் லயனும் ஆப்பிரிக்கன் லெப்பர்டும் இந்தியன் லயன் இந்தியன் லெப்பர்ட், அதாவது ஏசியன் லயன் ஏசியன் லெப்பர்டை விட ரொம்ப மரபணுல மாறுபட்டதாக இருக்குது அப்படின்றத அவர் ஒரு உதாரணமாக வைக்கிறாரு. அதனால் இந்தியன் சீட்டா அதாவது ஏசியன் சீட்டா ஆப்பிரிக்கன் சீட்டாலேருந்து பிரிஞ்சு வந்தது ரொம்ப சமீபம்தான்றதுனால தாராளமாக நம்ம ஆப்பிரிக்காலேருந்து சீட்டாக்களை இறக்குமதி பண்ணலாம் அப்படின்ற ஒரு கருத்தை அவர் முன்வைக்கிறார். சரின்னு ஒரு வழியாக ஆப்பிரிக்காலேருந்தே சீட்டாவை வாங்கிலான்னு முடிவு பண்ணும்போது 2011 இன்னொரு விரிவான ஒரு ஆய்வறிக்கை வருது. இந்த ஆய்வறிக்கை எப்படி இருக்குன்னா, 8 நாடுகளில் உள்ள சீட்டாக்களை 5 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக மரபணு ரீதியாக கண்காணித்து ஆய்வு பண்ணி அந்த ஆய்வறிக்கையை சமர்ப்பிச்சிருக்காங்க. இந்த ஆய்வின்படி ஆப்பிரிக்க சீட்டாவிலேருந்து நம்ம ஏசியன் சீட்டா பிரிஞ்சு வந்தது வெறும் 5,000 ஆண்டுகள் கிடையாது, 32,000 ஆண்டுகள்லேருந்து 67,000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அளவு வருடம் அப்படின்றதுனால, வருடம் அதிகமாக இருக்குன்றதுனால இது மரபணுலையும் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். அதனால் இந்த அளவுக்கு மரபணு மாறுபாடு கொண்ட ஒரு உயிரினத்தை நாம் கொண்டு வந்து இந்தியாவில் விடுறது ஏற்கனவே நடந்த ஒரு பிழையை சரி பண்ணுறதுக்காக மறுபடியும் ஒரு பெரிய பிழையை செய்கிறதா போய் முடிஞ்சிடும். அதனால் இந்த தப்பை செய்யவே கூடாது அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் நடக்குது. இதில் கோர்ட் 2012 கண்டிப்பாக இதை செய்யக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. அதாவது ஆப்பிரிக்காலேருந்து சீட்டாவை இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தடை விதிக்கிறாங்க. அதுக்கப்புறமா இதுக்கு வேறு என்ன தான் வழின்னு யோசித்தவங்க, இந்தியாவோட மியூசியமில் இருக்கக்கூடிய பழைய காலத்தில் வேட்டையாடப்பட்ட சீட்டாவோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவை எடுத்து உலகம் முழுக்க மற்ற நாடுகளெல்லாம் உள்ள சீட்டாக்களோட மைட்டோகாண்ட்ரியல் டிஎன்ஏவோட ஒப்பிட்டு பார்க்குறாங்க. அதில் ஒரு முக்கியமான உண்மை தெரிய வருது. அது என்னென்னா, ஆப்பிரிக்காவில் இருக்கிற சீட்டாக்களே ஒரே வகையான சீட்டாக்கள் கிடையாது. அங்கே இருக்கக்கூடியதில் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சீட்டாக்களை விட தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சீட்டாக்களோட நம்ம ஏசியன் சீட்டாவோட மரபணு ரொம்ப நெருக்கத்தில் இருக்குது. அதாவது தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் உள்ள சீட்டாக்கள்லேருந்து ரொம்ப சமீபமாக தான் நம்ம ஏசியன் சீட்டாக்கள் பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சமீபத்தில்னா, நம்ம ஏசியன் சீட்டாக்கள் வடகிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சீட்டாக்கள்லேருந்து 100,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரிஞ்சிருக்கு. அதனால் அது மரபணு ரீதியாக ரொம்ப மாறுபட்டதாக இருக்குது. ஆனால் தென்கிழக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சீட்டாக்கள் நம்ம ஏசியன் சீட்டாக்கள் 72,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் பிரிஞ்சிருக்கு. இதுவுமே ஏசியன் சீட்டாவை விட ஆப்பிரிக்கன் சீட்டா மரபணு ரீதியாக ரொம்ப மாறுபட்டது தான். ஏன்னா ஏற்கனவேவும் இந்த அளவுக்கான வருட வேறுபாடு தான் இருந்துச்சு, அதனால தான் கோர்ட் தடை விதிச்சுனாலும் இப்போ நமக்கு வேறு வழியே இல்லை. ஆப்பிரிக்காவோட வடகிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய சீட்டாக்களை விட தென்கிழக்கு பகுதியில் இருக்க சீட்டாக்கள் நமக்கு ரொம்ப நெருக்கம்ன்றதுனால அதை இங்கே கொண்டு வரலாம் அப்படின்னு 2020 ஏற்கனவே போட்ட தடையை நீக்கி கோர்ட் இப்போ ஆப்பிரிக்காவிலேருந்து சீட்டாவை, அதுவும் குறிப்பாக தென்கிழக்கு பகுதிகளிலேருந்து சீட்டாவை இந்தியாவுக்கு கொண்டு வாங்க அப்படின்னு உத்தரவிடுது. இந்த தீர்ப்புக்கு அப்புறமா ஆப்பிரிக்காவிலேருந்து சீட்டாக்களை எப்படி எப்படிலாம் கொண்டு வரலாம், அதை கொண்டு வந்து இந்தியாவோட எந்தெந்த வனப்பகுதிகள்லாம் விடலான்னு விரிவாக ஆய்வு பண்ணி ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுறாங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம தமிழ்நாட்டோட பேரும் இருக்குது. இதன்படி தொடர்ச்சியாக ஒரு 5 வருஷத்துலேருந்து 10 வருஷத்துக்கு ஒவ்வொரு தடவையும், அதாவது ஒவ்வொரு வருஷமும் 5-10 சீட்டான்னு ஆப்பிரிக்காலேருந்து நம்ம இந்தியாவுக்கு இறக்குமதி பண்ணணும் அப்படின் இருக்கு. இதன் தொடர்ச்சியாக தான் இந்த செப்டம்பர் 17 ஆப்பிரிக்காவோட தென்கிழக்கு பகுதியில் இருக்கக்கூடிய நமீபியாவிலேருந்து 8 சீட்டாக்களை இந்தியாவுக்கு கொண்டு வராங்க. இந்த 8 சீட்டாக்களில் 5 பெண் சீட்டாக்களும் 1 ஆண் சீட்டாக்களும் இருக்குது. இந்த சீட்டாக்களோட கழுத்தில் ரேடியோ காலர் பொருத்தப்பட்டிருக்கு. இதன் மூலமாக அந்த சீட்டாக்கள் எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்றத சேட்டலைட்ஸோட உதவியோட நம்ம தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கலாம். இதில் கிடைக்கிற ரிசல்ட்டை வச்சு அடுத்தடுத்து இன்னும் தொடர்ச்சியாக 10 வருஷம் வரைக்கும் நிறைய சீட்டாக்களை வாங்கி விட போகிறாங்க. ஒரு சீட்டா அது பிறந்ததுலேருந்து 20-24 மாதத்தில் இனப்பெருக்கத்துக்கு தயாராகும். அதாவது ஒரு சீட்டா அதோட 2 வயசில் சரியான இனப்பெருக்கத்துக்கான பக்குவத்தை அடையும். இப்போ நாம் வாங்கியிருக்கிற இந்த 8 சீட்டாக்களும் பார்த்திங்கன்னா 4-6 வயசுக்குள்ளே உள்ள சீட்டாக்கள். அதனால் இந்த சீட்டாக்கள்லாம் இப்போ இனச்சரிக்கையில் ஈடுபடுச்சுன்னா இன்னும் 3 மாதங்கள் கழித்து 4-6 குட்டிகள் வரைக்கும் போடும். இந்த குட்டிகளுக்கு கழுகுகள் சிங்கங்கள் மாதிரியான எதிரிகள் ரொம்ப அதிகன்றதுனால இதில் எத்தனை சீட்டாக்கள் பிழைக்குன்றதையும் எதிர்காலத்தில் இது எத்தனை சீட்டாவாக பெருகுன்றதையும் இப்போ நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது. அது மட்டும் இல்லாமல் இந்த சீட்டாக்கள் எல்லாமே ஆப்பிரிக்க வம்சாவளியை சேர்ந்த ஆப்பிரிக்க மரபணுவை சேர்ந்ததுன்றனால அது இந்திய வனப்பகுதிக்கு, நம்ம தமிழ்நாட்டோட வனப்பகுதிக்கெல்லாம் எப்படி தங்களை தகவமைச்சு வாழப்போகுதுன்றதையும் நம்ம பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.